Hi students, 10th Max, Chapter 5, Coordinate Geometry, Unit Exercise 5, Question Number 6. Find the equations of the lines whose sum and product of intercepts are 1 and minus 6 respectively. அப்படின் கொடுத்திருக்காங்க. So, நம்ம வந்து intercept formula, ஒரு line ஓட equation என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So, equation of line in intercept form. அதை பர்ஸ்ட் எழுதிக்கலாம். So, intercept formula, line ஓட equation என்ன, x by a plus y by b equal to 1. இது வந்து நம்ம first equation எடுத்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum and product of intercepts. So, intercepts நம்ம x intercept a-னும் y intercept b-னும் குறிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன given அப்படின்னா sum of intercepts, அதாவது a plus b இருக்குல்லையா, அது வந்து 1 அப்படின்னும் product a into b, ab, இது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, it is equal to minus 6. So, sum வந்து plus 1 அப்படினும் product வந்து minus 6 அப்படினும் கொடுத்திருக்காங்க. So, நம்ம இதில இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த first equation இருக்குல்லையா அதில் b மட்டும் one side வச்சுக்கிட்டா plus a அங்கே போனால் minus a. இப்போ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் b இன் ab ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். ஸோ இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் a இன்டு பிக்கு பதிலாக என்ன போடலாம், 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் a இன்ட்டு ஏஏ மைனஸ் ஏ இன்ட்டு ஏஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் அங்கே போனால் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ப்ளஸ் ஏ அங்கே போனால் மைனஸ் ஏ, மைனஸ் சிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது, ஜீரோ. ஸோ இதை மாற்றி எழுதிட்டோம்னா வி ஹவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு பெருக்குனா மைனஸ் சிக்ஸ் வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் வரணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சிக்ஸ், ஆட் பண்ணால் மைனஸ் ஒன். ஸோ எப்படி பிரிக்கலாம், த்ரீ டூ சார் சிக்ஸ் வந்துடும். மைனஸ் ஒன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ முன்னாடி நம்மளுடைய வேரியபிள் ஏ போட்டோம்னா இங்கே ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா ஏ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ. ஸோ இப்போ அதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து ஏ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை எப்படி எழுதி பிரித்து எழுதலாம், எய்தர் ஏ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஏ மைனஸ் த்ரீ ஜீரோனா ஏ ஈக்குவல் டு த்ரீ வந்துடும், ஏ ப்ளஸ் டூ ஜீரோனா ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ வந்துடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஏவுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா ஏ வந்து த்ரீ ஒரு வேல்யூ, ஏ வந்து மைனஸ் டூ ஒரு வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் வச்சுட்டு பி நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம பி வந்து என்னென்னு எழுதி வச்சுருக்கோம், b ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ b கண்டுபிடிக்கணும்னா ஒன் மைனஸ் ஏ. ஸோ ஏ வந்து சப்போஸ் த்ரீயாக இருந்துருச்சுன்னா b என்னவாக இருக்கும், ஒன் மைனஸ் த்ரீ. ஒன் மைனஸ் த்ரீ எவ்வளோனா மைனஸ் டூ. அப்போ பியோட வேல்யூ எவ்வளோனா மைனஸ் டூ. அதே போல் a வந்து மைனஸ் டூ அப்படின்னு போட்டோம்னா பியோட வேல்யூ ஒன் மைனஸ் ஏக்கு பதிலாக மைனஸ் டூ. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டூ ஆயிரும், ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. அப்போ இதில் இருந்து b வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா த்ரீ. அப்போ a வந்து த்ரீயாக இருக்க போது நமக்கு பியோட வேல்யூ என்னென்னா மைனஸ் டூ கிடைக்குது. அடுத்தது ஏ வந்து மைனஸ் டூவாக இருக்கக்குள்ள பியோட வேல்யூ வந்து த்ரீ கிடைக்குது. இப்படி ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ரெக்கவர்ட் ஈக்குவேஷன் வந்துடும். இந்த கொஷினில் வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ வரும் அப்படின்றனால தான் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், கேஸ் ஒன், ஏ வேல்யூ எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், த்ரீ. அப்போ ஏ வேல்யூ த்ரீயாக இருந்தால் அப்போ பி வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா மைனஸ் டூ வந்தது. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் டூ. இதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி, பி மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். இதனோட எல்சிஎம் வந்து சிக்ஸு, டூ இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ, டூ எக்ஸ், த்ரீ இன்ட்டு ஒய் த்ரீ ஒய் ஈக்குவல் டு ஒன். ஸோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு ஈக்குவேஷன்.
ஸோ அந்த லைனோட ஒரு ஈக்குவேஷன் 2x-3y-6=0. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேஸ் டூ எடுத்துக்கிறோம். எப்படின்னா ஸோ கேஸ் டூவில் ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சிதுன்னா ஏ ஈக்குவல் டு -2. அப்போ வந்து பியோட வேல்யூ என்ன கிடைச்சுன்னா 3. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் பை ஏ, ஏ வந்து -2 ப்ளஸ் ஒய் பை பி, பி வந்து 3=1. ஸோ அந்த மைனஸை மேலே கொண்டு போயிடலாம். -x/2 ப்ளஸ் y/3=1. என்னோட எல்சிஎம் 2 3 6, 3 × -x -3x, 2 × y 2y=1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -3x + 2y = 16 6. ஸோ எக்ஸ் நெகட்டிவாக இருக்கனால எல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ -3x அங்கே போனால் +3x, +2y அங்கே போனால் -2y, இங்கே இருக்கிற +6 அப்படியே வச்சுக்கலாம், இந்த பக்கம் 0 போட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மாற்றி எழுதிட்டா வி ஹேவ் 3x-2y + 6=0. இதுதான் இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம இன்டர்செப்ட்ஸ் ஃபார்மில் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் என்னென்னா 2x-3y-6=0 அண்ட் 3x-2y + 6=0. Thank you.